வணக்கம். இன்னைக்கு நாம லேட்டஸ்ட் கேம், இந்த லாஸ்ட் வீக்ல நடந்த ஒரு லேட்டஸ்ட் கேம் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த நேஷனல் கேம்ஸ் ஆன்லைன்ல chess.com-ல நடந்துச்சு. அது நடந்து ஒரு 10 days இருக்கும். டிமிட்ரி ஆண்ட்ரகின் இதுல ஒயிட், பாஸ்கரன் அதீபன் வந்து இதுல பிளாக். இந்த மாதிரி லேட்டஸ்ட் கேம்ஸ் பாக்குறது மூலமா நம்மளால தியரிஸ்ல அப் டு டேட்டா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸோட கேம்ஸ் பாக்குறதுனால அடுத்த ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறதும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கிங்ஸ் இண்டியன் அட்டாக், டபுள் ஃபியான்சிட்டோ வேரியேஷன், இந்த தீரியை கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்காக தான் இந்த கேம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் Nf3, D5, G3, G6. பொதுவாக கிங்ஸ் இண்டியன் அட்டாக்ல D3, E4, பிஷப் G2 நடக்கும். ஆனால் இங்கே ரெண்டு பேருமே ஃபியான்சிட்டோ பிஷப் பண்ணுறாங்க, அதாவது பிஷப் எடுத்து இந்த லாங்கஸ்ட் டயக்னலில் போட்டுக்கிறாங்க. பிஷப் G2, பிஷப் G7, C4, D4. பொதுவாக இந்த D3, E4 தான் நம்ம அதிகமாக கிங்ஸ் இண்டியன் அட்டாக்ல பார்க்குறோம். இந்த மேட்ச்ல D4 விளையாடுறாங்க ஒயிட், பிளாக் Nf6, W, ரொம்ப சிமெட்ரிக்கலாக ஒரே மாதிரி இந்த ஓப்பனிங் இருக்கு. இதில் நம்ம சூஸ் பண்ணது இந்த கேமை எதற்கு அப்படின்னா, இங்கே C3 அப்படிங்கிற ஒரு மூவ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. C3 விட Nc3 ரொம்ப ஜென்ரலான மூவ். பட் ஆனால் இங்கே C3 மூலமாக நைட் C3 நடக்கப்படுறதில்லை. அப்போது C3 வச்சதுக்கப்புறம் நைட் ஒருவேளை D2 வழியாக வந்ததுன்னா பிஷப்பால் வெளியில் வர முடியாது. கொஞ்சம் ஏதோ ரீசன் இல்லாமல் இப்படி விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த ஓப்பனிங்கோட பேக்கப் என்னவாக இருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓப்பனிங்கை யார் யார் விளாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ஸ்னு பார்த்தா விளாதிமிர் கிராம்னிக் வந்து நிறைய தடவை விளாண்டுருக்காரு. மெமிதியாரோ வந்து நிறைய கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. நாம் சூஸ் பண்ணியிருக்க ஒரு ரெஃபரன்ஸ் கேம் வந்து கிராம்னிக்கோடது, கிராம்னிக் வெர்சஸ் ரஜிப்தோ. இவங்க ரெண்டு பேருமே top 10 இருக்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கேமையும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேமை பார்க்க போகிறோம். அந்த கேம்லேருந்து கற்றுக்கிட்டதை வச்சுது நம்ம மறுபடியும் அதீபனோட கேமுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். Nf3, Nf6, G3, G2 சேம் செட்டப், மூவ் ஆர்டர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். D4, D5, C3, C6 தான் கிராம்னிக்கோட இந்த கேமில் நடந்திருக்கு. ரஜிப்தோ சூஸ் பண்ணது. நிறைய பிளேயர்ஸ் வந்து டபுள் ஃபியான்சிட்டோ கிங்ஸ் இண்டியன் வேரியேஷன்ஸில் C6 தான் விளாடுறாங்க. நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு ஒருவேளை Rook E1 அல்லது NbD2, பிளாக்கும் NbD2, Rook E1, Rook E8, E4, ஈவன் E5 அப்படிலாம் பார்த்தா கூட இந்த கேம் வந்து ஈக்வாலிட்டியில் தான் நகருது. ஸோ சென்டரை வந்து ரெண்டு பேருமே C3 வச்சுட்டு E4 உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. இந்த கேம் நம்ம வந்து கிராம்னிக் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுறோம். Nb D2, Bf5, Nh4. இந்த பிஷப் இங்கேருந்து எலிமினேட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விட இந்த பிஷப் ஓப்பன் ஆகணும், அதுவும் முக்கியம். ஸோ அப்போ தான் E4ங்கிற பிரேக் நடக்கும். பிஷப் G5, H3, பிஷப் C8, கிங் H2, கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே E4 தள்ளுறதா இருந்தாலும் தள்ளலாம். இங்கே Rook E8, E4, பான் கேப்சர்ஸ், நைட் கேப்சர்ஸ், E4, பிஷப் இட்டு E4, Nb D7, பிஷப் மறுபடியும் எடுத்து உள்ள வச்சுறாங்க. பிஷப் G2, E5, பிளாக்கும் சென்டர் வந்து ஒயிட் சீட்டை கொடுக்க விரும்பலை. ஸ்டார்டிங்லே கேமை ஓப்பன் பண்ணுறாங்க. E5, டி கேப்சர்ஸ் E5, நைட் கேப்சர்ஸ் E5, குயின் கேப்சர்ஸ், ரூக் கேப்சர்ஸ், பிஷப் G5, இதுதான் ஓப்பனிங். இப்போ நாம வந்து மிடில் கேமுக்குள்ள டிராவல் பண்ண போறதில்ல. பட் இந்த ஓப்பனிங்கை கிராம்னிக் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரஜிப்தோ அதை எப்படி ஈக்வாலிட்டி கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தா ஸ்லைட்டாக ஒயிட்டு பெட்டர் மாதிரி இருக்கும். பட் இந்த கேம் ட்ரால தான் முடிஞ்சது. அண்ட் மோர் ஓவர் இந்த கேம் இந்த பொசிஷன் ஈக்வாலிட்டியில் தான் இருக்கு. Rook E8, Rook A D1, Bishop E6, Bishop E6 A2 அட்டாக் பண்ணுறாங்க. B3, H6. இப்போ இந்த ஒரு மூக்காக இந்த ரஜிப்தோட டிஃபென்சிவ் அண்ட் ரஜிப்தோட அட்டாக் எப்படி கிராம்னிக் வந்து டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. பிஷப் டி டூ ரொம்ப ஆடான மூவாக இருக்கும். பட் இந்த பிஷப் டி டூ விளையாடலைன்னா நெக்ஸ்ட் பிளாக் G5 வைப்பாங்க. ஓன்லி மூவ் வந்து Nf3. அப்போ நைட் கேப்சர்ஸ் நைட் கட் பண்ணதுக்கப்புறம் பிஷப் கேப்சர்ஸ் நைட், அப்போ பிஷப் இன்டூ C3 நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நீங்கள் Bishop C8 நார்மலாக வச்சுருந்தா, ஏன்னா Bishop C1 நார்மலாக வச்சுருந்தா, ஏன்னா Bishop C1 வச்சா தான் ரூக் டெவலப் ஆகும். ஸோ இந்த Bishop D2 இந்த கேமில் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்சிவ் மூவ். இந்த மூவை நம்ம இந்த கேமில் இருந்து நிச்சயமாக கற்றுக்கணும்.
அதுக்கு பிறகு இந்த கேம் வந்து ஈக்வாலிட்டியில் தான் மூவ் ஆகுது. இந்த கேமோட பொசிஷன் கடைசியில் பான் டவுன் கிராம்னிக் ஆனாலும் கடைசியில் இந்த கேம் வந்து இதுதான் என் பொசிஷன். அந்த பொசிஷனில் கிராம்னிக் வந்து ட்ரா மேனேஜ் பண்ணிடுறாரு. இந்த கேமோட நோட்டேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த மொத்த கேமை பார்க்கலாம். நம்ம இது கேம் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. முழுக்க முழுக்க டபுள் ஃபினான்சிட்டோ தியரி எந்த லெவலில் இப்போது லேட்டஸ்ட்லேயும் லேட்டஸ்ட் கேம்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேமை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிராம்னிக் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, பட் நாம 2020 நேஷனல் கப்ஸில் நடந்த அதீபனோட கேம் பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் நம்மளோட பொசிஷன் வந்தாச்சு. கிராம்னிக்கும் C3 விளாண்டாரு, பட் அதீபன் பிளாக்ல என்ன எப்படி இதை டிஃப்ரெண்டாக கொண்டு போகிறாரு அப்படின்னா, A5 கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குது. ரெண்டாவது குயின் சைட் கமிட் பண்ணுறாங்க. இந்த A5-ஐ தவிர வேறு என்னென்னமோ இருக்குது, NB D7 நடக்கலாம் அல்லது C6-ஐ திரும்ப கூட வைக்கலாம், பட் இதெல்லாம் இல்லாமல் A5 குயின் சைடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. A4, ஏன்னா A5 A4 நம்ம தடுத்தாகணும், அதனால ஒயிட் விளாண்டமோ A4 C5. ஸோ இந்த இதில் C5 எதுக்கு, பொதுவாகவே தேர்ட் ரேங்க்ல ஒரு பான் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஃபோர்த் ரேங்க்கு பேட்டரி மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நம்ம சீக்கிரம் சென்டர் உடைச்சிருது நல்லது, அப்படி இல்லைனா இந்த சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ C5. இப்போ இந்த கேம்ல இந்த கேம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறுது, பட் இது ஓப்பனிங் தியரி தான். நாம் இதை எப்படி காம்ப்ளிகேட்டடாக ஆகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல இதை பார்க்க வேண்டியது எப்படி இந்த டபுள் ஃபியான்சிட்டோ கிங்ஸ் இண்டியன் அட்டாக்கை ஈக்வாலிட்டிக்கு விளையாடுறது அப்படின்னு. ஸோ ஈக்வாலிட்டி மூவ், இன்னும் சொல்ல போனால் சிம்பிளிஃபைடு மூவ் வந்து D4 × C5 ஒயிட்டுக்கு ஈக்வாலிட்டியை தான் கொடுக்குது, ப்ளஸ் ஸ்லைட்டாக பெட்டராக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க விளாண்டமோ இதில் ஒயிட் விளாண்ட டெமிட்ரி விளையாண்டமோ Nxa3. ஸோ Nxa3-ஓட கண்டினியூஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நாம் இந்த கேமை கற்றுக்கிறதுக்காக இந்த கேம் எடுக்கல, ஓப்பனிங்கில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா D × C5 பெட்டர் மூவ். B6 ஒரு சின்ன இன்னக்குரசியாக கொடுத்தாலும் இந்த கேம் இன்னும் ஈக்வாலிட்டியில் தான் இருக்குது. Nb5, Nxa7, Bf4, Bb7, Qb3 அண்ட் Nh5. இப்போ இதில் D × C5 எந்த அளவுக்கு ஒயிட் விளையாட முடியும், ஈக்வாலிட்டி கொடுக்குமோ அதே மாதிரி இனிஷியலாக D4 வச்சோன்னா C5 × D4 சான்சஸ் பிளாக்குக்கு இருந்தது. ஆனால் பிளாக் அதீபன் இதை வாண்டடாக காம்ப்ளிகேட் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. Bb3, Qd7. இந்த கேம்ல நம்ம மிடில் கேம் பார்க்க போறது இல்ல. ஸோ இப்படியே கண்டினியூ ஆன கேம் 24 மூவ்ஸ் வரை ஈக்வாலிட்டியில தான் டிராவல் ஆனிச்சு. இன்னும் சொல்ல போனா பிளாக்கு ஒரு பாசர் பான் கூட கிடைச்சது. இந்த மொத்த கேமை நீங்க பார்க்கணும் அப்படின்னா வீடியோட இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. பட் ஒரு பாசர் பானோட பிளாக் இந்த கேமை லீட் எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒயிட் 25th இந்த ஈக்வாலிட்டியான பொசிஷன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. இந்த பொசிஷன்ல ஒயிட் கிங் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வருது. ஆனால் ஒயிட் பண்ணமும் NB1. ஸோ இந்த Nb1 அவங்க என்னோட அவங்களோட பிளான் Nxa3 மூலமாக வச்சு அவங்க முழுக்க முழுக்க இந்த குயின் சைடோட பிளேவை ஸ்டாப் பண்ணுறதாகவும் பிளாக்கோட குயின் சைட் பிளேவை ஸ்டாப் பண்ணுறதும் பிளாக்கோட குயின் சைட்டில் விளையாடணும்னு ஒயிட் விளாண்டுருக்காங்க. பட் NB1-ஐ விட இங்கே பெட்டராக இருக்கிறமும் வந்து Qb1. கேமை கண்டினியூ பண்ணலாம். இப்படி 25th மூல ஒயிட் பிளண்டர் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணாமல் அதீபன் கேமை கண்டினியூ பண்ணுறாரு. கேம் வந்து மைனஸ்லேருந்து ஓரளவுக்கு ஈக்வாலிட்டி வந்துடுது. இந்த ஈக்வாலிட்டி வந்த மூவ் 46th மூல Qf2 வந்து பொசிஷனில் டிமிட்ரி விளையாடுறாங்க. பொசிஷன் இதுதான் Qf2. இந்த பொசிஷனில் பிளாக்கோட அந்த பானெல்லாம் கேன்சல் ஆகி கேப்சர் ஆகி தான் நம்ம இந்த பொசிஷனை பார்க்குறோம். இப்போது அதீபன் விளையாண்ட ஒரு மூணால் இந்த கேம் ஈக்வாலிட்டிலேருந்து ஒயிட் வின்னிங்காக மாறுது. அதீபன் விளையாண்டமும் இந்த பொசிஷனில் Rb5 இப்படி ஒரு சின்ன பிளண்டர் பண்ணிடுறாங்க, இன்னக்ரோசி பண்ணிடுறாங்க, அதை கரெக்டாக டிமிட்ரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் ரேங்கை பார்த்துக்க வேண்டிய ரூக்கை பிளாக் வந்து அட்டாக்குக்கு யூஸ் பண்ணிடுறாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க Qf8. ஸோ ஆக்டிவான இந்த குயினை எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது நல்லதுன்னு அதீபன் எக்ஸ்சேஞ்சு ட்ரை பண்ணுறாரு.
பட் வந்து டிமிட்ரி அதுக்கு அலோவ் பண்ணல. குயின் டி சிக்ஸ், பிஷப், குயின் அட்டாக்ஸ் பிஷப், ஸோ பிஷப் பி செவன். கேமுக்குள்ள ஒயிட்டோட மிச்சம் இருக்க பீஸும் ஆக்டிவாக உள்ள வந்துடுறாங்க. ரூக் ஏ ஒன், ரூக் பி த்ரீ. இப்போ கூட பிளாக்கோட பிளே பாசர்பான இம்ப்ரூவ் பண்ணுறதுலையோ இல்லை கிங் சைடு அட்டாக் பண்ணுறதுலையும் இல்லாமல் அது ஒரு கட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிளாக்கோட பிளேயோட கிளியர் ஐடியா தெரியல. லாஸ்ட் ரேங்க்ல இருக்க வேண்டிய ரூக் இப்படி முன்னாடி வந்துடுறாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் டிமிட்ரி. ஜி ஃபோர் முதல்ல ஒயிட்டோட கிங்கை கட் ஆஃப் பண்ணுறது. ஜி ஃபோர் இந்த மூவ் பண்ணதுக்கு பிறகு கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயரும் கிடைக்குது. சான்ஸ் கிடைச்சா கிங் இன்ட்டு ஹெச் டூவும் நம்மளால அடிக்க முடியும். பிளாக் ஹெச் சிக்ஸ், ரூக் ஏ ஃபைவ். இந்த பொசிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கோட கோஆர்டினேஷன் பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. கிங் ஜி செவன், ரூக் சி ஃபைவ். அப்போது இப்படி வெளியில் எஃப்ல இருந்த ரூக்கை ஏ வழியாக, ஏ ஃபைவ் ஏ ஒன் ஸ்கொயர் வழியாக, ஏ ஃபைவ் ஸ்கொயர் வழியாக கடைசியில் டிமிட்ரி பிளாக்கோட வீக்கான செவன்த் ரேங்குக்குள்ளே போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. கிங் ஜி செவன், ரூக் சி செவன் அட்டாக்ஸ் குயின். இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அதீபன் ரிசைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா குயின் அட்டாக் மட்டும் இல்லை, குயினை இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எங்கேயும் நகர முடியாது, பின்னாடி போக முடியாது. ஃபுல் ரேங்க்கையும் வந்து ரூக் அட்டாக் பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்த பானை குயினும் பிஷப்பும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் பான் போகிறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக செக்மேட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கேமில் அதீபன் ரூக் சி செவன் மூல ரிசைன் பண்ணிடுறாங்க. அதிபன் பண்ண கிளியரான மிஸ்டேக் ரூக் பி ஃபைவ். இந்த பொசிஷனில் பிளாக் ரேங்கில் இருக்க வேண்டிய அதிபன் ரூக் பி ஃபைவ் அக்ரெசிவாக விளையாண்டதுனால இந்த கேம் வந்து டிமிட்ரிக்கு சாதகமாக முடிஞ்சிருது. அதே மாதிரி டிமிட்ரி 25th மூல பண்ண தப்பு, இந்த பொசிஷனில் டிமிட்ரி இந்த பாசர் பானை பார்த்து அதை ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணி என் பி ஒன் விளையாண்டுறாங்க. என் பி ஒன் ஒயிட் பண்ண மிஸ்டேக். இந்த இடத்துல ஒயிட் பண்ணியிருக்க வேண்டியமோ குயின் பி ஒன். குயின் பி ஒன் வழியாக ஒயிட் வந்து கிங் சைடு தான் டெவலப் ஆயிருந்துருக்கணும். ஸோ ரெண்டு ஸ்டைல நம்ம பார்த்தோம். மறுபடியும் கிராம்னிக்கோட கேமை நான் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிராம்னிக் சி த்ரீ வந்ததுக்கப்புறம், சி த்ரீ சி சிக்ஸ் பிஷப் எஃப் ஃபைவ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரூக் இ ஒன் வழியாவோ இல்லை நைட் ஹெச் ஃபைவ் வழியாவோ பிஷப் ஜி டூ வழியாவோ இ ஃபோரை உடச்சி கேமை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ கேமோட ரிசல்ட் இந்த மாதிரி வந்தது. இதில் டிமிட்ரியோட கேம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது. இந்த கேம் காம்ப்ளெக்ஸ் ஆனதுக்கு ரொம்ப காரணம் சி த்ரீ வந்ததுக்கு அதீபன் சி சிக்ஸ் விளையாடாமல் ஏ ஃபைவ்னு குயின் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த கேம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனிச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த ஓப்பனிங் விளையாடுறீங்கன்னா இந்த கேமை சிம்பிளிஃபைடாக விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கிராமினிக் மாதிரி விளையாடுங்க. இல்லை காம்ப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்ட்ரி கீன் அண்ட் பாஸ்கர் அதீபனோட கேம்ஸ் பாருங்கள். இதில் வர மாதிரி நைட் ஏ ஃபைவ் நைட் பி நைட் ஏ த்ரீ நைட் பி ஃபைவ் இந்த வேரியேஷனில் விளையாட ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமையும் கூட சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்தது. சி ஃபைக்கு டிமிட்ரி டி இன்ட்டு சி ஃபைவ் அடிச்சிருந்தாருன்னா இந்த கேம் ஈக்வாலிட்டியா இல்லை ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் செஸ்ல நடந்திருக்கும். அதே மாதிரி பிளாக் இப்போ கூட பிளாக் பான் கேப்சர் ஸ்பான் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் பிளாக் சூஸ் பண்ணமோ பி சிக்ஸ். இந்த கேமை ரெண்டு பேருமே சிம்பிளிஃபை பண்ணாமல் விளையாட ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் இப்படி ஒரு சூப்பரான கேம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. இதில் உங்களோட ஸ்டைல் எதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓப்பனிங்கை ஹேண்டில் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். களம் பழகு.